ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஜாகோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே, நீ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பாப்போம்மா. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைலாசா சர்வருக்குள்ளே தான் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏதாச்சும் நம்ம வந்து டைனோஸ்லாம் இப்போ வந்து டேம் பண்ணிட்டு வரலாம் கைஸ். ஓகேங்களா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜெனிஷ் ப்ரோ வேறு லெவலில் டைனோஸ்லாம் டேம் பண்ணிட்டு வந்திருக்காரு போல். வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டைனோஸ் நின்றுட்டுருக்கு. பட் இந்த டூடு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஐ திங்க் இது வந்து ஐஸ் டூடுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், கிட்டத்தட்ட ஆமாம் கைஸ், இது ஐஸ் டூடு தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம இது வைக்கிறோம் பார்த்தீங்களா, ஸோ ஃப்ரிட்ஜ் மாதிரி போல இந்த டூடு. ஸோ எங்கே பிடிச்சாருன்னு தெரில, நான் இப்போ தான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். சரி ஓகே, நம்ம வந்து கிளம்பிடலாம். நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் லூட் இருக்குதான்னு பார்த்துட்டு ஓடிடலாம். பெருசாக எதுவும் கிடையாது. ஏதாவது செய்ய முடியுமா? சரி ஓகே, வேணாம், நம்ம ஏதாச்சும் டைனோ பார்த்தோன்னு வச்சுங்க, அதுக்கு பிடிக்கிறதுக்கான விஷயங்கள் மட்டும் செஞ்சுக்கலாம் அப்புறமேட்டு. சரி ஓகே, டைமிங் பைசன் செய்யுமா? இருங்க, டைமிங் பைசன் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடுறேன். நான் இதை செஞ்சு வச்சுட்டு போனேன். மீட் ஸ்பாய்லரு, மீட் ஸ்பாய்லர். ஓகே, டைமிங் லிஸ்ட் ஒன்றாச்சும் செய்ய முடியுமா? ஓகே, ஒன்று செய்ய முடியுது கேஸ். ஸோ டைமிங் பாய்சன் ஒன்று செஞ்சாச்சு. ஸோ இது போதும், நம்ம இதை எடுத்துன்னு போகலாம். ஏன்னா இன்டர்னல் டைனோஸ்லாம் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாது, ஃபுட்டு கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடும், அதுக்காக தான். சரி ஓகே, நம்ம எப்படியே கிளம்புவோம். போகும்போது நிறைய வேட்டையாட வேண்டியது இருக்குது. சிங்க சாப்பிடும் 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 இந்தமாரி. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியோமியா இருக்கா பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு டைனோ. இது நிறைய பூப் போடும், அதுவும் லார்ஜ் பூப் தான் அதிகமாக போடும். ஓகே சார், நம்ம கிளம்புவோம். சாவ் 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 நீயும் சாவ் நீயும் சாவ் செத்துரு செத்துரு செத்துரு. இருங்க, இந்த இங்கே ஒரு மண்டையன் இருக்கான். ஸோ இவன் என்னன்னு பார்த்துட்டு போயிடலாம். யார் ராணி? ஓ, இஸ் ஃபேபிள்டு. ஓகே, இருக்கட்டும் இருக்கட்டும். வேறு ஏதாச்சும் நீ நம்ம பிடிக்கணும் கைஸ், இன்றைக்கி நம்மளும் நம்ம பங்குக்கு பிடிக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் வீடியோவில் டு பி கண்டினியூடுன்னு அப்படின்னு நான் போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னென்ன டைனோ பிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிலப்போ ஹடா பாவி, நான் தான் உன்னை ஒன்றுமே பண்ணலையாடா, நீ ஏன்டா நான் துரத்தின்னு வரேன். இருங்க இருங்க, ஃபஸ்ட்டு ஓடிடலாம். சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்த லூசுக்கு மட்டும் வந்துட்டேன். ஏய் இன்ட்ரோ, ஓகே நின்ட்டாங்க. ஆ பார்த்தீங்களா, வரான் பார்த்தீங்களா. ஆ அவ்வளோதான், யாருக்கிட்ட. ஸோ அந்த வீடியோக்கு அப்புறமேட்டு நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிலப்போ பிடிச்சிருப்பேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெகோ பிடிச்சிருப்பேன். இது ரெண்டு மட்டும் தான் கேஸ் அந்த வீடியோக்கு அப்புறமேட்டு நான் பிடிச்சது. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஜெனிஷ் ப்ரோ அவரோட வீடியோவில் வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளம்பிடலாம். ஓ நெருப்பாமை, இதுக்கு முன்னாடி நான் நெருப்பாமை பிடிச்சிருக்கேனா? ஐ திங்க் பிடிச்சிருப்பேன், பிடிச்சிருந்ததுல நினைக்கிறேன். இருங்க, ஒரு கடிக்கு அடிச்சிருவோம். டார்பர் ஏறுதா? ஓ இது டார்பர்னு இவ்வளோ பொறுமையாக ஏறுது. ஆனால் இந்த ஃபயர் டைட்டில் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அவன் பாருங்க, கடிக்கவே இல்லை கேஸ், அவனை நம்ம கண்டினியூஸாக கடிச்சிட்ருக்கோம், முடிச்சு விட்டாச்சு. ஓகே, ஸோ அந்த இதில் ஒரு ஃபயர் பேரட் இருக்கு. இப்போதைக்கு நம்மளால் அவனை பிடிக்க முடியாது. ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஃப்ளையிங் டேனோ நமக்குன்னு ஒன்று இப்போ பிடிச்சவனுங்க கேஸ், போய் தேடுவோம் ஃப்ளையிங் டேனோ ஏதாவது மாட்டுதான் அப்படின்ட்டு. இது என்ன டுடு? இது இன்டர்னல் டுடு, மேல் வெர்ஷன். ஃபீமேல் வெஷனாக இருக்கக்கூடாது நீனு. சாவு என்ன பேஸ், கரியல்னு போயிட்டு இருக்கான். இவ்வளோ கருப்பா, யாருன்னு தெரில, போட்டேன். இந்த டைனோஸ்லாம் கில் பண்ணால் திடீர்னு ஏதோ புது டைனோ ஸ்பானாலாம் ஆகும். ஆயிடுச்சு பார்த்தீங்களா, ஏபெக்ஸ் கர்கண்டோசாரஸ். ஓகே, ரெண்டும் சண்டை போட்டுட்டு இருக்குது. இந்த டைம் தான் நம்மளுக்கு டைம், எவன் ஒருத்தன் சாவுறானா அவன்ட்டு வந்து ஆர்கானிக் பாலிமர் ஆட்டையை போட்டு ஓடிட வேண்டியது தான். ஏறுது கைஸ், நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓ அடி முட்டு தெல்லு, அவனை போட்டுடலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து. ஓடு சாவு, இரு நான் கொஞ்சோண்டு ஆர்கானிக் பழிமுறை எடுத்துக்கிறேன். ஓகே, வேலை முடிஞ்சுது. சித்து போய் கிடக்கிறான் பார்த்தீங்களா, சாவு கிடச்சிருக்கு. ஓகே ஓகே ஓகே, நல்ல விஷயங்கள். இது வேஸ்ட்டு, கிளம்பிடலாம். ஃபீமேலா? ஏன் நீ ஃபீமேலே மாட்ட மாட்டேங்கிற, ஃபுல்லாகவே இதுவே மாட்டுது. சாவு, அது ஃபீமேல இருந்தேன்னா அதை புஷ்ட்டு போயிடலாம். அதோட முட்டியும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் தேவைப்படும்.
எல்ஃபோ பெட்டிடான். ஓ மை காட், ஓ மை காட், மண்டையிலே குத்துறவங்க இங்க ரெண்டு பேர் இருக்கானுங்க. ஒருத்தவனையே சமாளிக்க முடியாது, ரெண்டு பேர். சரி ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த விட்டு ஓடிடலாம் கைஸ். ஓடிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்தாண்ட சைடு போய்ட்டு இது பண்ணுவோம். நம்மளால கொஞ்சம் வேகமாக தண்ணியில் நீந்துவான் பார்த்தீங்களா, செம்ம ஃபாஸ்ட்டாக நீந்துடாம பாருங்க. இது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும் கைஸ், இதை நம்ம டேம் பண்ணலாம். ஏய் அடிப்பானோ, ஐ திங்க் இவன் நல்லா நம்மளுக்கு லூட் கலெக்ட் பண்ணி கொடுப்பான்னு தான் நினைக்கிறேன். இந்த ஆங்கி இருங்க, இந்த ஆங்கியை நம்ம பிடிப்போம். லூட்டு கொடுக்குற ஆங்கி ஒழுங்காக மாட்டிக்கோ. ஆனால் நான் சொல்கிறேன், ஆங்கி இவனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. மாட்டு மாட்டு முகத்திலே வாங்கு, ஆடி வாங்கு. இன்னொரு அடி, இன்னொரு அடி, இன்னொரு அடி. ஐயோ அம்பு தீந்துருச்சுரா, இருறா ரீலோட் பண்ணிட்டு வரேன். மைட்டியா அட்டா பாவி, மைட்டியா நீ. ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ், இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் கொடுத்தாலே எழுந்துருவானா சொல்ல, தேங்காய் கொடுத்தா எழுந்துருவான் அப்படின்ட்டு. ஹேங்கியோட சேடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியும் உள்ளே போயிட்டு ஸ்மித்தியில் தான் செய்யணும், அது நம்ம வீட்டுக்கு போயிட்டு செஞ்சுக்கலாம் கைஸ். ஓகேவா, ஸோ இது நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ எல்டர் தும்பி நம்மளுக்கு ஃப்ளையருக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஓகே, நம்ம எல்டர் தும்பி பிடிக்கலாம். ஸோ அவனுக்கு டார்ப்பர் எவ்வளோ, 48,000? ஓகே, டிலப்போ வச்சு அடித்து பிடிக்க வேண்டியதான். நம்ம பையன் கொஞ்சம் நல்லா அடி தங்குவான். எல்டர் தும்பி எங்கே இருக்கு, அது ஃபீமேலா? ஏ எல்லாமே மேல் விஷனில் இருக்கு. டே 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 ஓகேடா, ரெண்டு கடி வாங்கிடா, ரெண்டு கடி வாங்கிடா. ஓடி போச்சு, ஓடி போச்சு. ஆ வாங்கிக்கோ, வாங்க செத்துருவாங்க. எல்டர் தும்பி வேஸ்ட்டு போல். நான் இவனை எப்படியோ நினச்சேன், டப்பி பாபா தான் நினைக்கிறேன் இவன். இறா டப் இறா, உன்னை இப்படி குத்தி குத்தியே பிடிக்கிறேன். வாங்கு வாங்கு, ஏங்க அட்டாக்கும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. டே இடா இடா இடா, ஓட வராடே, எவமேலேச்சு மாற்றி அடிச்சிட போகிறேன்டா. ஓடாதே ஓடாதே ஓடாதே, ஓடாது 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 ஓடாது. என்ன வயசு இது, நம்ம தலைக்கு மேலே நிற்குது. ஃப்ரண்ட் வியூவில் எப்படியா தெரியும், இப்படிலாம் தெரியாதே. வீண்டானா எங்கேயாச்சும், இருங்க பார்ப்போம். வயஸ் வீண்டான் எங்கேயோ. இப்போ மேலே விந்து கிடக்குறான், இருங்க மேலே போவோம். மேலே எப்படா போட்டு, சரி இருங்க, இப்படி சுற்றிக்கிட்டு தான் மேலே போகணும்னு நினைக்கிறேன். நல்லா ஓகே, தும்பி இங்கே கிடக்குறான் பாருங்க. உனக்கு என்ன வேணும், யாரவன் போய்ஸ்? அச்சுச்சோ அச்சுச்சோ, ஏய் சரிங்க என்ஃபோர்சர். கொண்டுட்டேன், நானே கொண்டுட்டேன். ஏன் என்ஃபோர்சர் இப்படி பண்ணுது இப்போ என்ஃபோர்சர்? டேய் அவனை அடிச்சது நீ ஏண்டா என்ன இது பண்ணுற? ஆல்ஃபா என்ஃபோர்சர் காய்ஸ் டேமபிள் பார்த்தீங்களா இவன். சரி ரைட்டு, டார்ப் ஆயிடுச்சு. ஸோ அந்த தும்பியும் போச்சு, இவனை கொல்றேன்ட்டு அந்த தும்பியை கொண்டுட்டேன். ஆக்சுவலி என் தும்பி செத்து போச்சா? ஆமாம் கைஸ், தும்பி செத்து தான் போயிட்டுருக்கு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை, தும்பி பிடிச்சாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹை லெவலில் கிடைக்காது, நம்ம அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். யோமியா இது நம்மளுக்கு தேவைப்பட வேண்டிய ஒரு இன்னும் கைஸ், ஏன்னா நம்ம ஃபார்ம் ஆரம்பிக்கிறதுக்கு உரம்போறவனே வந்தான். டக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். 18 வேணுமா அவனுக்கு? கரெக்டாக அவளை இல்லையாடா. சரி இதெல்லாம் நீ சாப்பிடு, நான் இன்னும் கொஞ்சம் ஒன்று கலெக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி பேசிக் டைனோஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டைம் பண்ணிடலாம் கைஸ், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் டைனோஸ்லாம் டைம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபார்ம் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கலாம், மீதி எல்லா வேலைகளும் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா ஸ்பீடாக கடகடன்னு சாப்பிட்ருவான். டேமாவு டேமாவு, ஓகே டேம் ஆகிட்டான். ஓகே வேலை முடிஞ்சுது. இவனெல்லாம் ஒரு டைனோவான்னு கேட்டுறாதீங்க, இவனும் ஒரு முக்கியமான ஒரு டைனோ தான். கொடுத்து ஏதாவது ஹெல்த் போர்ஷன் கொடுக்குதான் பாருங்கள். ஹெல்த் போர்ஷன் எந்த டைனோ கொடுக்கவே மாட்டேங்குது, இந்த கடி கடிக்கிறேன். இவனுங்களே எவனும் கொடுக்க மாட்டானுங்க. இருங்க மேலே ஒருத்தன் இருக்கான், மேலே இருக்கவன் கொடுப்பான்னு நினைக்கிறேன். வெலோனாசாரஸ் ஸ்டெகோலாம் நார்மல் ஸ்டெகோ தான். இவன் கொடுத்தா கொடுப்பான்னு, இல்லை பிராச்சோசாரஸ் கொடுக்க மாட்டான். இவன் கொடுக்கறது வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். சாவுடா 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 சாவுடா. ஒரே அடியில் கொண்டுட்டான் கேசவன். என்ன வீணா போனவனே,
இருங்க, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம லூட் இல்லாமல் மறுபடியும் கேதர் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அங்கே போவோம். எங்கே போகிறது லூட் ரெக்கவரி? ஆ அது இருக்கு, இருங்க ஹாங்கி சேடல் செய்வோம். ஹாங்கி சேடல் இல்லை இருக்காது, இல்லை இந்த ஹாங்கி போட்டு செக் பண்ணி பார்ப்போம். இது நல்லா லூட் கலெக்ட் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் கஷ்டம். ஓகே டேய் மூவ் பண்ணுறா, ஆ மூவ் பண்ணுறான் மூவ் பண்ணுறான், வயசு என்ன ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, மூவ் பண்ண மாட்டான்னு நினச்சேன். அடேங்கப்பா பிச்சிட்டு பறக்குறானே, சம வெயிட் வேற லெவலு, போடு தெறிக்க விடுறாங்க கைஸ் இந்த ஆங்கி, சும்மா வேற லெவல்ல இருக்கானே இவன், ஃபாஸ்ட்டு செம ஃபாஸ்ட்டு கைஸ். நம்ம லூட்ல நம்மளை அடிச்சு யாரும் கிடையாது கைஸ், எல்லாமே நம்மளுக்கு அடிச்சிச்சு, வேற லெவலு இவன். என்னென்னலாம் கலெக்ட் பண்றான் பாருங்களேன், ஐ திங்க் கேஸ் பாலு அது இதுன்னு தாறு மாற கலெக்ட் பண்ணுறான். ஸோ எலுமிச்சு பழம், சல்ஃபரு, கேரட்டு, நேக்கோபெரிஸு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க நம்ம ஆல்ஃபா டைப் கூட இப்போ நம்ம செய்ய முடியும்னு நினைக்கிறேன். ஆல்ஃபா எக் இருக்கு. ஓகே இவனத்துக்கு உள்ளே விட்டு போயிடலாம். என் உடம்புல தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டு பண்ண வச்சுக்கலாம், அப்போ தான் கெட்டு போகாது, இல்லைனா டக்கு டக்குன்னு கெட்டு போயிடும். எல்லாத்தையும் தூக்கி இதுக்குள்ளே உடம்புல போட்டு போயிடலாம். கிபில் மேக் பண்ணுவோங்க, கிபில் 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 எப்படியும் ஒன்று தான் இருக்குது. அப்புறம் ஆல்ஃபாவில் ரெண்டு வேணும், ஆல்ஃபா. ஓகே ஸோ இது எப்படியே இருக்கட்டும், நம்ம இது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கடையை காலி பண்ணுவோம், நம்ம போயிட்டு நம்மளோட டிலப்போ என்ன என்னான்ட்டு பார்த்துட்டு வரேன். நம்மளால் இன்னும் உயிரோடு இருக்கானா? ஆ இருக்காங்க, ஓடி வாடா ஓடி வாடா, சும்மா பிச்சுக்கிட்டு ஓடி வரான் பாருங்களேன். சரி சம்பவம் பண்ணது போதும், நீ இவ்வளோவா இருந்து என்ன தெரியுதுன்னா அவன் மேலே கை வைக்கூடாதுன்னு தெரியுது. சாப்பிடும் வழியே விட்றான், வழியே விட்றான், வழியே விட்றான், செத்து போயிட்டானா திடீர்னு வேற எவனா புதுசாக ஸ்பானாக எடுப்பான். சிங்க பார்த்தீங்களா தண்ணிக்கு வரைக்கும் அது பார்க்கவே இல்லை. ஏய் சாவு, இவெல்லாம் டம்மி தான், முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸ்பீடாக டேமேஜ் கம்மியாக கொடுக்குறாங்க, மேலே ஒருத்தன் இருக்கிறான் அவன் தான் கொஞ்சம் மோசம். செத்து தொலைங்கடா, ஒருத்தன் ஸ்பா டெத்தானா இன்னொருத்தன் புதுசாக ஸ்பான் ஆயிடுறீங்க. ஓகே சொல்வையாக பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டேன் இப்போ தான். சிங்கப்பூர் இங்கே ஒரு டாக்ஸிக் டூடு இருக்குது. ஓகே ஸோ ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஒன்று தான் இருக்குது, ஒன்று பத்தாது, அட்லீஸ்ட் ரெண்டு மூணாச்சும் வேணும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிபில் வேகமாக வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். நான் ஆல்ஃபா கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கணும், ஸோ ஆல்ஃபா கம்மியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மண்டே நான் டேம் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பகலாக விட்டோம், அது வரைக்கும் இந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருப்போம். ஸோ நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் பண்ண முடியல. ஓகே ஸோ கொஞ்சம் வெளிச்சமாக ஆயிடுச்சு. ஸோ இந்த பட்டரான் நம்ம பிடிக்கலாமா? ஸோ ஆல்ஃபா பட்டரான் தான். ஸோ ஓகே இந்த இடத்துல அந்த டோனி ட்ராகன் மண்டையாக இருக்கானா, இருங்க ட்ரை பண்ணுவோம். பிடிக்கல, மயக்கம் மூட வச்சாச்சு. இருங்க அந்த டோனி ராகன் கதையை முடிச்சுட்டு வரும், எல்லாம் இவனை வம்ப் பண்ணிட்டு இருப்பான். நான் என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஃபாஸ்ட் டிராவல் தான் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் கிடையாது, நான் வீட்டில் போயிட்டு ஆல்பா கேபிள் செஞ்சு எடுத்துட்டு வரேன். நல்லா தூங்குங்க திம்பேர், நான் போயிட்டு வரேன். டெலிபோர்ட்டர், டெலிபோர்ட்டர் செய்யணும்ல, டெலிபோர்ட்டர் இருக்குது. நான் டெலிபோர்ட்டர் ஏன் செய்யாமல் வச்சுருக்கேன்னு தான் தெரில. ஃபஸ்ட்டு என் லூட்டு, என் லூட்டை ரெக்கவர் பண்ணணும்னு. ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கிபில் செய்யணும். டாக்ஸிக் எக் வேணுமா? அட்லீஸ்ட்டு ரெண்டு, ஆ ரெண்டு ஒன்று தான் செய்ய முடியுது கைஸ், பரவாயில்ல. சரி ஓகே இப்போது நம்மளால் அதை பிடிக்க முடியுமான்னு தெரியலையே. சரி இருங்க நான் போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது எத்தனை கேட்டுச்சுன்னு நான் கவனிக்கவே இல்லை, ஒன்று கேட்டு. நான் எவ்வளோ பெரிய முட்டாள் தெரியுமா, ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணால் இந்த சைடு காட்டவே காட்டாது பெட்டு. என்னோடய லூட்டெல்லாம் இங்கேயே நின்றுருக்கோம், நான் அதை தெரியாமல் நான் ஃபாஸ்ட் ட்ராவல் டெலிபோர்ட் மாதிரி நான் பண்ணி பண்ணி போயிட்டுருக்கேன் பாருங்க. இதோ கடக்கு பாருங்க என் லூட்டு கைஸ், டூடு முட்டை போட்டாங்க கைஸ்.
முட்டை போட்டு விட்டான் டூடு. நம்ம இன்னொரு டாக்ஸிகபிள், இன்னொரு ஆல்ஃபா கேபிள் வந்து மேக் பண்ணிடலாம். ஆனால் இவ்வளோ வேலை பார்த்தோமே, இப்போ நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்கு. வீடியோ எடுத்தா போட்டாரா இல்லையான்னு தெரில. பை சின்ன கைஸ் முட்டை போட்டுக்கிட்டே இருக்கான். அடே என்னடா முட்டை போட்டுக்கிட்டே இருக்கிற, சரி ரைட் ஓகே. அவன் பின்னாடி என்னடா ஒளிஞ்சின்னு இருக்கு, எப்படி வா. ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு இடத்த நான் வந்து மேக் பண்ணோம். சரி நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம் கைஸ். வா, ரொம்ப நேரம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து அவ்வளோ தூரம் இப்போ நான் போகணும் கைஸ். அவ்வளோ தூரம் போகிறதுக்கு இந்த இடத்துல அவனோட ஹை லெவலில் ஒருத்தன் இருக்கான் கைஸ். நம்ம இவனையே பிடிச்சிடலாம். இவன் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கேபிள் கேட்குறான். எவ்வளோ கேட்குறான் பார்த்தீங்கன்னா, ஒன்று தான் என்னமோ கேட்குறான்னு நினைக்கிறேன். ஒன்று தான் மாட்டிக்கோ. ஆனால் இது என்ன வெர்ஷனு? ஓகே ஃபீமேல் தானே, அதுவும் நல்லது தான். ஓகே பட்டுட்டான். ஓகே சேடலும் நம்ம போயிட்டு மேக் பண்ணுவோம் கைஸ். ஸோ இதை பிடிச்சிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு நம்ம சேடல் மேக் பண்ணிட்டு வருவோம். எவ்வளோ நேரம் எடுத்துப்பான்னு தெரியலையே, ரொம்ப நேரம் எடுத்துப்போனா. சரியா டைமிங் ஹெல்பர் டக்கன் டைம் ஆகும். இவனை அப்படி இதெல்லாம் டைமிங் ஹெல்ப்பர் தேவைப்படுது. ஓகே வீட்டு பக்கத்தில் தானே, நம்ம போயிட்டு சேடல் மேக் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் பெரிய பெரிய டைனோஸ்லாம் நம்ம வந்து டைம் பண்ண வேண்டியது இருக்குது. பெரிய பெரிய டைனோன்ற மாதிரினா இப்போ வந்து நம்ம மெயினாக அந்த லூட் கொடுக்குற டிலப்பாவை வந்து நம்ம இப்போ டைம் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஹேங்கி பிடிச்சோம்ல, ஸோ இதுக்கப்புறம் ஹேங்கி வச்சு நம்ம ஃபர்னஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சூப்பரே, இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை கைஸ். ஓரளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக பறப்போம். எப்படி நல்லா இருக்கான்ல இந்த இடத்துல என்ன ஸ்பிரிட் இருக்குது. கைஸ் இந்த இடத்துல ஏதோ ஸ்பிரிட் இருக்குது, இந்த இடம் நம்மளுக்கு ஆகாது, எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம். ஸ்பிரிட்டில் என்ன இருக்குன்னு தெரில அந்த இடத்துல. ஓ மை காட் மேன்டிகோர், என்னடா எல்லா இடத்துலையும் ஒரு ஆப் வச்சுக்கினே இருக்கீங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்டு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா மேன்டிகோரு. கொஞ்சம் என்ன ஜஸ்ட் ஏறட்டும், நம்ம இந்த இடத்த விட்டு ஓடிடலாம். நம்மளுக்கு வேணும் அந்த டோடிகிரஸ், அதை தேடி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இது நமக்கு தேவைப்படும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளால் அவனை டைம் பண்ண முடியாது. இருங்க கைஸ், இன்னொரு ஆல்ஃபா டூடு இருக்குது. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி விட்டுற வந்துடலாம். மாட்டிக்கோ. ஓகே டாக்ஸிக் மேலு. ஓகே ஸ்டெமேட்டான், அவ்வளோதான், இது வேலை முடியுது. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோடிகிரஸை தேடி சுற்றுவோம். ஏன்னா அதை பிடிச்சிட்டுனா அதோட லூட்டு தாறுமாறாக கொடுப்பாங்க இசைவன். நம்மளுக்கு அதுதான் வேணும். சும்மா ஒரு சிங்கிள் அடி அடித்தா போதும், சும்மா லூட் அப்படியே அள்ளி கடவுசா நம்மளுக்கு. இன்டர்னல் ஃபீமேல் டூடு. ஓகே ஸோ இது நம்மளுக்கு இப்போ தேவைப்படும். மயங்கிடு மயங்கிடு, ஓடிடாத 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 ஓடிடாத. இந்த மாதிரி எக்குக்காக தான் இவன் தேவைப்படுவான், மற்றபடி எதுக்கும் தேவைப்படுது. தேங்காய் இருக்குது. ஓகே பார்த்தீங்களா, இவனை எவால்வ் பண்ணலாம். எவால்வ் பண்ணுறதுக்கு இவனுக்கு இதெல்லாம் வேணும். ஆல்ரெடி இவர் எவால்வ் பண்ணி தான் வச்சுருக்காரு புள்ளியே, இந்த டூடு தான் எவால்வ் பண்ணியிருக்காரு. ஓகே டேய் டூடி கிராஸ் மண்டியா, இங்கே எங்கேயாச்சும் இருக்கியாடா. ஓ இஸ் ருடால்ஃப். லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கானே, வேண்டாம். ஏன் யாரை பார்த்து பயந்து ஓடனா? கொஞ்சம் ஹை லெவலில் அந்த ருடால்ஃபன் தேவைப்படல, லோ லெவல் ருடால்ஃபாவே. அவனை வச்சுக்கிட்டு பெருசாக எதுவும் பண்ண முடியாது. எங்கே தான் போனான்னு தெரில. சரி இருங்க, வந்து தான் வந்துட்டோம். டெசர்ட் கிட்ட வரையும் வந்தாச்சு. டெசர்ட்லேயும் ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடுவோம். ஸ்டாமினா இல்லை, போயிட்டு கொஞ்சம் ஸ்டாமினா ஏற்றிக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம போக போகிற பகுதி ரொம்ப ஆபத்தான பகுதி. ஸ்டாமினாலாம் இல்லாமல் அந்த சைடு போகவே முடியாது. ஓகே கிளம்பு 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 கிளம்பு. ஐயோ கே அஸ்தேனி, நான் சொல்லல இந்த இடம் இதுக்கப்புறமேட்டு ஆபத்தாக இருக்கும்ட்டு. அவள் தான் ஓ கைஸ், என்ன கைஸ் பண்ணாவன், செத்து போயிட்டான் கைஸ். அட பாவி, உன்னை நம்பி அவனை வர விட்டுட்டு வந்துட்டேனடா. ஏண்டா செத்த ஏண்டா செத்த ஏண்டா செத்த. ஓ மை காட், சே நான் செத்த
பறத்துருவான்னு தெரிஞ்சு அவங்ககிட்ட போனது மிகப்பெரிய தப்பு. என்ட பறக்கிற மாதிரி ஏதாவது டைனோ வருதா? அல்ஃபா டூடு, டாக்ஸிக் டூடு, எதுவுமே இல்லை. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஓடியே போயிட்டு நம்ம பிடிப்போம். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டேங்க. இதுக்கப்புறமேட்டு என்னோட தோல்வினம் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. அதான் கீழே வந்தாலும் ஒன்றாவாத ஓடு. மேலே போனால் நல்ல வேலை கீழே இறங்குன்னு தான் நம்மளுக்கு சேஃப்டி. மேலே பார்த்தீங்கன்னா ரீப்பர் இருக்கும், கரப்டட் ரீப்பர். கிகா தும்பி, கிகாவை வேற லெவலில் வச்சு செய்து போலியே. டார்பர் ஏற்றிருங்க சார் அவனுக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா வேற கிகாவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே சார், இந்த இடத்துல அந்த எல்டர் தும்பி இருக்குது, வேணால் அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பறக்கிறதுக்கு அது நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று போனால் ஒன்று நம்மளுக்கு ஹெல்ப் கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே வாங்க. ஓகே கே வேண்டாங்க. ஸோ இதான் நமக்கான நேரம். நம்மளுக்கு ப்ரைமேட் இருக்கா? சரி எப்படியும் டைம் எடுக்கும். நான் என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், டக்குன்னு கொடுத்துட்றேன். ஆப்ஷன் கிடையாது. தும்பி நல்லா ஃபாஸ்ட்டாக பறக்கிறானே. பவர் பவர் சுத்தம் ஒன்றும் கிடையாது. இந்த தும்பியில் படுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. மார்லின் இருக்குது, ஸ்பெஷல் கிபில் மூணு கொடுக்கணும். ஸோ நம்ம பிடிக்க வந்தவன் இவன் கிடையாது. நம்ம பிடிக்க வந்தவனை ஃபஸ்ட்டு நம்ம தேடணும். நம்ம பிடிக்க வந்தவன் தோ இருக்காங்க கைஸ். ஆனால் பட் பேசிவ் ஒன்று இருக்கு, அவன் பேசிவ் கிடையாது. ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம யாரை பிடிக்க வந்தோமோ அவன் நம்ம கண்ணு முன்னாடியே மாட்டிக்கிட்டான். அதுவும் ஹை லெவலில். மாட்டுடா மாட்டிக்கோ. ஓகே இவனுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் கொடுக்கணும். வயசு என்ன கொடுத்த உடனே டக்கு டக்குன்னு எடுத்துக்கிட்டானுங்க. டே என்னடா அவங்களுக்கு. ஓகே ஸோ ஃபினிஷ். ஸோ நம்ம இன்னைக்கு யாரை பிடிக்க வந்தோமோ பிடிச்சாச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த டோடி கிரஸு எக்கச்சக்கமான லூட்டு கொடுப்பான். இது வரைக்கும் பிடிச்சது வரைக்கும் போதும், நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிடலாம். இது கரெக்டாக இருக்கும். நான் இன்னைக்கு பேசிக் டைனோஸ்லாம் பிடிக்கணும்னு பிளானிங் இருந்துச்சு. ஸோ அதை பிடிச்சிட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பிடிச்ச ஹேங்கியும் சரி, அப்புறம் இந்த டூடிகர்ஸும் சரி, லூட்டு தாறுமாறாக கொடுப்பான். ஸோ இது வந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் டைனோ கிடையாது. ஆனால் ஃபைட்டிங் டைனோ இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து ஃபைட்டிங் டைனோ ஈஸியாக பிடிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாக்ஸிக் வந்து முடிச்சாச்சு, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ஃபா கிட்ட போகணும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா என்டர்னல் மோடுக்கான டைனோஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள் இருக்குது, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம், ஓகேவா. ஸோ ப்ரைமேட் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது, இன்டர்னல் டைனோ வந்து டேம் பண்ணணும் அப்படின்னா. ஸோ ப்ரைமேட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணலாம் கைஸ், ஓகேங்களா. ஓகே இன்றைக்கி நம்ம பிடிச்சவன் எல்லாத்தையும் இறக்கி விட்ருவோம். இயோமியா இந்த ஸ்டெக்கு ஆல்ரெடி நம்ம பிடிச்சது. ஸோ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரூட்டு நல்லா கொடுக்கும்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இந்த டோடி கிரஸ்தங்க ஸ்வீட்டு. அது இல்லாமல் என் உடம்புலே பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் வந்து செஞ்சுக்கலாம். அதுவும் ஒரு நல்ல விஷயம், அதுவும் டபுள் டபுளாக கொடுப்போம். ஓகே இப்போ நம்ம கல் உடைக்கிற வேலையை மட்டும் பார்ப்போம். ஒன்றும் கிடையாது, இப்போ போயிட்டு இதை ஒரு அடி அடித்தா போதும். எவ்வளோ கொடுக்குது பார்த்தீங்களா, எல்லாமே கிடச்சிரும். ரேர் ஃப்ளவர்லேருந்து எல்லாமே இதிலே கிடச்சிரும். ஒரே அடி தான் தார் மாதிரில. இப்போ போயிட்டு கல்லை உடைக்கிற மாதிரி, கல்லுந்து எவ்வளோ கிடைக்க போகுது மட்டும் பாருங்கள். ஓடு என்னென்னலாம் கிடச்சிருக்கு பாருங்க, பிளாக் பேர்லு அது இதுன்ட்டு தாறுமாறாக கிடைக்கும். எல்லாமே நம்மளுக்கு இதிலே கிடச்சிரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டோடி கிரஸை வந்து நான் தேடிக்கிட்டு போனேன். இவனை வச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அடிச்சுன்னு வச்சுங்களேன் லூட்டு, அவ்வளோதான். நம்ம லூட்டு எல்லாமே அப்படியே நிரம்பி வழியும். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம இருக்கும், உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.